வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது ரெசிபி மீல் மேக்கர் பொரியல். நம்ம ஜென்ரலாக வெஜிடபிள் ரைஸ்க்கு தான் இந்த மீல் மேக்கரை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது என்ன பொரியல்னு கேட்பீங்க. வாங்க, அந்த பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி, இந்தளவு ஒரு பாதி பாத்திரம் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு லேசாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கரை போடுங்க. ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணிலேயே இது இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இதை மூடி வைங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை அப்படியே வடிகட்டணும். பாருங்க, இது மாதிரி மீல் மேக்கர் ஒரு அரை வேக்காடை அந்த சுடுதண்ணிலேயே பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம இனிமேல் சமைக்கலாம். முதல்ல இப்போ நம்ம மீல் மேக்கரை வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா. மீல் மேக்கரில் என்ன இருக்கும்னா, தண்ணி அப்படியே பொதுபொதுன்னு ஊறி போயிருக்கும். அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி புளிஞ்சுலாம் எடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அடுப்பில் கடாயை ஒன்று வச்சு சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி என்ன செய்யணும், இந்த மீல் மேக்கருங்களை தண்ணி ஊறி போய் கிடக்குது இல்லையா, அந்த மீல் மேக்கரை போட்டு ஒரு 2 வதக்கணும். அப்படி ஃப்ரை பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இதில் உள்ள தண்ணிலாம் அப்படியே இஞ்சி போயிடும். அந்த ஹீட்லேயே இஞ்சிடும், தண்ணிலாம் போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் இப்படி ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டோம். இதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா இருத்து போயிடும். இப்போ நல்லா மீல் மேக்கர் சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும், ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் வதங்குறாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், ஒரு வெங்காயம் இது மாதிரி நறுக்கி வச்சு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, செவக்க வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1/2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி விட்டு போட்டுக்கோங்க. 1/2 தக்காளி போதும். இஞ்சி பூண்டு இப்படி தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மீல் மேக்கர் இருக்கு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும், நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு மூடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சுட்டு திறங்க
ஏன்னு கேட்டால் அந்த 2 நிமிஷம் எதுக்கு மூடி வச்சோம்னா அந்த மிளகாய் நெடி கொஞ்சம் போகும். மிளகாய் நெடி போனதும் என்ன செய்யணும், இப்போ மீல் மேக்கரை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போடுங்க. போட்டு சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு இந்த காரம் உப்பு நல்லா மீல் மேக்கரில் உரைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன செய்யணும், நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம மூடி வைக்கணும். அது ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதில் எந்த உப்பு காரம் எதுவுமே இருக்காது, அதனால் அதுக்குள்ளே உரைக்கணும் இல்லையா உப்பு காரம், அதுக்காக நம்ம என்ன செய்யணும், இப்போ மூடி வைக்கணும். சிம்மில் போட்டு சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ மூடிய திறங்க ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தோம்னா அந்த உப்பு காரம் எல்லாம் இதில் நல்லா உரைச்சி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கர் பொரியல், இதை வந்து புளியோதரைக்கு, எலுமிச்சை சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை பொரியலாக. இன்னொன்று, இதில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்லா ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவுப் பொருளாக அமைஞ்சிருக்கு. இதை அடிக்கடி நம்ம சமையலில் செஞ்சு கொடுக்கணும். விரிஞ்சி சாதத்துலேயும் இதை கலந்து செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எந்த வழியிலலாம் இது செஞ்சு கொடுக்கணுமோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.